ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த டாமாவோட எபிசோட் 4 பார்க்க போகிறோம். காய்ஸ், இனிமேல் இந்த வீடியோ வந்து இந்த டைம் தான் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து எனக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இது முடிஞ்சதுக்கப்புறம் வந்து ப்ரீ போர்டு வருது, அதுக்கப்புறம் போர்டு எக்ஸாம் வருது. ஸோ என்னால் வந்து நைட்டு தான் வீடியோ விட முடியும். ஸோ நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஸோ கிளாஸ் 12th அண்ட் 10th படிக்கிறவங்களுக்கு தான் தெரியாது எப்படி இருக்குன்ட்டு போர்டு எக்ஸாம். ஸோ உங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி எக்ஸாம் இருக்கா இல்லையான்ட்டு, இந்த மாதிரி ப்ரீ போர்ட்ஸ்லாம். சரி வாங்க, இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோயிங் என்ன பண்ணுறான்னா, நம்ம ஹீரோவோட காலை பிடிச்சி அப்படியே வந்து இழுத்து விட்றா. ஸோ ஹீரோ அப்படியே கீழே விழுந்துடுறாரு. ஸோ அதுக்கடுத்து நம்ம ஹீரோயிங் வந்து ஹீரோக்கிட்ட சாரி கேட்குறேன், இந்த மாதிரி என்ன மன்னிச்சிருங்க, இது நீங்கன்னு தெரியாமல் நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சாரி கேட்குறா. அப்போ ஹீரோ வந்து நீ கீழே என்ன பண்ணிட்டு என்னோட அப்பா அனுப்பினால் நீ தானே ஸ்பை அப்படின்னு சொல்லி இதை கேட்டுக்கிறேன். உங்கள் அப்பா யாருன்னே எனக்கு தெரியாது அப்படின்ட்டு அவள் சொல்கிறேன். இதை கேட்டு நம்ம ஹீரோ இல்லை நீ போய் சொல்லாத, இந்த மாதிரி கதைலாம் நான் கேட்க மாட்டேன், எனக்கு தெரியும் நீ தான் எங்கள் அப்பா அனுப்பின ஆள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆனால் நம்ம ஹீரோயிக்கு சத்தியமாக உங்கள் அப்பா யாருன்னே தெரியாது. ஸோ அதை சொல்கிறா. அப்போ ஹீரோ அங்கே இருக்கிற டூல்ஸ் பாக்ஸை எடுக்கிறா. இதை எடுத்துகிட்டு இது என்னது, இதில் ஏதாவது வச்சிருக்கியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அதை வச்சு பண்ண. ஸோ அதை பார்த்து ஹீரோ இல்லை இல்லை இதை வச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயிங் வந்து பிடுங்குறா. ஆனால் ஹீரோ விடாமல் வந்து இல்லை இல்லை உனக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயிங் கிட்டே பிடுங்க, ஏ அது விடு அது ரொம்ப காஸ்ட்லின்ற, ஆக்சுவலி இது ரொம்ப காஸ்ட்லி, நம்ம ஹீரோயிங் ஹீரோவை யார் ஸ்பை பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் வாங்கியிருப்பா. ஸோ இப்போ ஹீரோ வந்து கொடுக்காததை பார்த்து ஹீரோயிங் என்ன பண்ணிடறானா, ஹீரோவோட மண்டே கார்லேயே டம்முன்னு அடிச்சு விட்றா. அதுக்கடுத்து அவர் ரியலைஸ் பண்ணுறா, இந்த மாதிரி ஐயோ நம்ம பாஸ் அடிச்சிட்டோம், நம்ம வேலை என்ன ஆக போதோ அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் வலிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லை இன்னிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்க்குறாரு. பார்த்துட்டு ஏய் என்னை எப்படி அடிப்பேன், இது பாருங்கள் பாஸ் நான் எதுக்கு வந்து இந்த டூல்ஸ் பாக்ஸில் இது பண்ணேன்னா, உங்களோட காரில் யாரோ வந்து ட்ராக்கிங் டிவைஸ் வச்சுருக்காங்க. ஸோ அது என்னன்ட்டு நான் கண்டுபிடிக்க தான் பண்ணேன், ஸோ வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்டே எல்லாத்தையும் சொல்கிறேன். அது கேட்டு நீ எப்படி ஷோராக சொல்கிற, இந்த மாதிரி இந்த காரில் தான் வந்து அந்த ட்ராக்கிங் டிவைஸ் இருக்குன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்க, இதை கேட்டு நம்ம ஹீரோ நீங்கள் என்ன ப்ரூவ் பண்ண விடுறீங்களா, இந்த மாதிரி நீங்கள் தான் அந்த ட்ராக்கிங் டிவைஸ் இருக்குன்ட்டு அப்படின்னு சொல்ல, அப்போது நம்ம வந்து ஹீரோ வந்து சரி நான் வந்து விட்ற, நீ வந்து அதை கண்டுபிடிச்சி சொல்ல அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயிங் இப்போ என்ன பண்ணுறான்னா அந்த ஒரு டிவைஸ் எடுத்து அடியில் காருக்குள்ளெல்லாம் விட்டு விட்டு பார்க்குறா. கடைசியாக அவளுக்கு வந்து அந்த டிவைஸும் கிடச்சது. ஸோ இதை எடுத்து காமிச்சுன்னு தான் நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு, ஓ இவன் நிஜமானது தான் அந்த ட்ராக்கிங் டிவைஸை எடுக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஹீரோயிங் அந்த ட்ராக்கிங் டிவைஸை எடுத்து நம்ம ஹீரோ கிட்டே கொடுக்க, நம்ம ஹீரோ இப்போ என்ன பண்ணுறான்னா, சரி உன்னை நம்புகிறேன் அப்படின்ட்டு சொல்கிறா. இதை கேட்டு நம்ம ஹீரோயிங் சரி நான் அந்த பார்ட்டிக்கு வரலாமான்னு சொல்லிட்டு கேட்க, இதை கேட்டு ஹீரோ நீ அந்த பார்ட்டிக்கு வர்றதுக்கு இவ்வளோ ஈகராக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லை எனக்கு அந்த கல்பிரட் யாருன்ட்டு கண்டுபிடிச்சாகணும், உங்கள் பின்னாடி யார் சுற்றுறானோ அவனை நான் கண்டுபிடிச்சே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஆனால் ஹீரோ ஒன்று தான் தெரியல, நான் உனக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருக்கேன்ட்டு. ஸோ நீ அந்த டாஸ்க்கை முடிச்சாதான் உன்னால் அந்த பார்ட்டிக்கு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. சரி கேட்டு ஓ அந்த டாஸ்க்கை நான் கம்ப்ளீட் பண்ணிடுவேனே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறா. இப்போ இவங்க ரெண்டு பேருமே நடந்து போயிட்டு இருக்கா. அப்போது நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்டே ரொம்ப க்ளோஸாக வந்துடுறா. அதுக்கு திரும்ப ரியலைஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன்னா அப்படியே ரொம்ப தள்ளிப்படுற, இதை பார்த்து என்ன பண்ணுறேன் நீனு சார் நீங்கள் தான் சொன்னீங்களே உங்களை விட்டு 10 மீட்டர் தூரத்தில் வந்து தூரமாக இருக்கணும், ஸோ அதெல்லாம் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயிங் தூரமாக போகிறா. இதை பார்த்து ஹீரோ இல்லை இல்லை அவ்வளோலாம் ஒன்றும் தேவையில்லன்னு சொல்ல, நம்ம ஹீரோயிங் ஹீரோ கிட்ட க்ளோஸாக வந்துடுறா. இதை பார்த்து இப்போ நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அப்போ தான் நம்ம ஹீரோயிங்கோ ரியலைஸ் பண்ணுறா, அச்சோ நம்ம ரொம்ப க்ளோஸாக வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஹீரோயிங்க பின்னாடி போடுற ஹீரோயிங் வந்து இந்த மாதிரி நான் அந்த ப்ராஜெக்ட்லாம் முடிச்சிட்டேன்னா உங்களோட அந்த பார்ட்டிக்கு வரலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. ஸோ இதை கேட்டு ஹீரோ என்ன சொல்கிறா, கண்டிப்பாக நீ அதெல்லாம் உன் முதல்ல முடிச்சுட்டு வா, நான் அதுக்கடுத்து வந்து என்ன பண்ணலான்ட்டு யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறாரு. ஸோ இதனால் ஹீரோயிங் என்ன பண்ணுறான்னா நைட்டெல்லாம் உட்காந்து அந்த ப்ராஜெக்டை முடிக்க ட்ரை பண்ணுறா. ஸோ அப்படியே ஸ்நாக்ஸ் எல்லாம் அப்படியே வந்து அவள் கையால் சாப்பிட்டுக்கிட்டே வந்து ஒர்க்கப் பண்ணுறா. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஹீரோவை பார்க்குறாரு, ஏன்னா ஹீரோவும் நைட் வந்து ஆஃபீஸில் ஸ்டே பண்ணுறாரு. ஸோ அதனால் ஸோ ஹீரோவும் இவ இவ்வளோ ஒர்க் பண்ணுறதை பார்த்துட்டு என்ன பண்ணுறாருனா, நம்ம சன்னுக்கிட்ட சொல்லி என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி அவளுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால் அவளை என்ன பண்ணிடுறானா, கொஞ்சம் டீட்டெயில்ஸ்லாம் வந்து நம்ம ஹீரோயிங்கோட லேப்டாப்புக்கு அனுப்பி வச்சிடுறா. ஸோ நம்ம ஹீரோயிங்க ஷாக்காக பார்க்குறா, ஓ இது வந்துடுச்சு சரி நம்ம சீக்கிரமாக வேலையை பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ஜாலியாக அந்த ஒர்க்கை பண்ணி முடிச்சிடுறா. ஸோ இங்கே ஹீரோவும் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு, இந்த மாதிரி ஹீரோயிங் எல்லா ஒர்க்கும் பண்ணி முடிக்கிறாரு. ஸோ இப்போ ஹீரோயிங் வந்து ஹீரோ கிட்ட வந்து காமிக்கிறா, சார் நான் இந்த மாதிரி எல்லா ஒர்க்கும் முடிச்சிட்டேன், இப்போ நான் உங்களோட பார்ட்டிக்கு வரலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ஆனால் ஹீரோ என்ன சொல்கிறேன், ஓ நீ முடிச்சிட்டியா, அப்போ வந்து உன்னை பார்ட்டிக்கு கூப்பிட்டே போயானுமா, இல்லை இல்லை எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை
கூட்டு போக முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இதை கேட்டு நம்ம ஹீரோயிக்கு வரும் பார்த்தீங்களா காண்டு, அவர் வந்து முன்னாடியே சொல்லியிருக்கலாம் கூப்பிட்டு போக முடியாதுன்ட்டு. இவ்வளோ ஒர்க்கெல்லாம் கொடுத்து நம்ம ஹீரோயிங்க பண்ண வச்சுட்டு இப்போ கூப்பிட்டு போக முடியாதுன்னு சொல்ல நம்ம ஹீரோயிங்க இவ்வளோ கோவம் வரும் சார். அதனால் வந்து அப்படியே மூஞ்சி ஒரு மாதிரியே வச்சுக்கிட்டு அங்கேருந்து போகிறா. அப்போ முன்னாடி ஹீரோவோட ஃப்ரெண்டு வர அவனையே தள்ளி விட்டுட்டு அப்படி போக இவளுக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்க்குறான். ஸோ இப்போது நம்ம ஹீரோ கிட்டே வந்து ஹீரோட ஃப்ரெண்டு என்னடா ஆச்சு அவளுக்கு அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ஹீரோ சொல்கிறார், இந்த மாதிரி நான் அவளை பார்ட்டிக்கு வந்து கூப்பிட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ அதனால் தான் இவள் வந்து இவ்வளோ கோவப்பட்டா அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா, இதனால் தான் இவ்வளோ கோவப்படுறாள் இவள், என்னடா இவ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு ஹீரோ கிட்டே சொல்கிறாரு. நெக்ஸ்டே காமிக்கிறாங்க நம்ம ஹீரோயின் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்க. அப்போ என்ன ஆகுதுன்னா நம்ம ஹீரோயின் வந்து எல்லாரையும் வந்து ஸ்பை பண்ணுறா. அதாவது என்னென்னா யார் வந்து கல்ப்ரேட் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக எல்லாரையும் வந்து நோட்டை விட்டுட்டு இருக்கா. அண்ட் எல்லாரையும் பற்றியும் வந்து டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி வைக்கிறா. இந்த மாதிரி யார் ஹீரோக்கு வந்து இந்த மாதிரி ட்ராக்கிங் டிவைஸ் இந்த மாதிரிலாம் வச்சு பண்ணுறதுன்ட்டு அவள் கண்டுபிடிக்கிறதுக்காக எல்லாரையும் வந்து ஸ்பை பண்ணிட்டு இருக்கா. அப்போ என்ன ஆகுதுன்னா நம்ம சன் இருக்கால அவள் வந்து ஹீரோயின் கிட்டே பேசுகிறா. அவள் என்ன கேட்குறானா, வரியா என்னோட நம்ம ரெப்போ சேர்ந்து ரெஸ்ட் ரூம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் ஷாக்கிங்காக பார்க்குறான். என்னென்னா இவள் வந்து ஹைஸ்கூல்லாம் படிக்கும் போது யாருமே இவளோட சேர்ந்து ரெஸ்ட் ரூமுக்கு வர மாட்டாங்க. ஏன்னா இவளுக்கு எப்போவுமே வந்து ஃபுல்லாக வந்து பாய்ஸ் தான் ஃப்ரெண்டாக இருந்திருப்பாங்க. ஒரு பொண்ணு கூட இவளோட ஃப்ரெண்டாக இருந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம ஹீரோயினோட ஸ்டைலே தனி, அவள் முடியே வந்து ஷார்ட்டாக இருக்க ஒரு பையன் மாதிரி. ஸோ அதனால் யாருமே அவளோட சேர மாட்டாங்க. ஸோ பாய்ஸ் தான் சேருவாங்க. ஸோ அதனால் யாருமே இவளோட சேர்ந்து ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு வர மாட்டாங்க. இப்போ இந்த பொண்ணு கேட்டேன்னு இவள் ரொம்ப ஹாப்பியாயிரா. ஆ கண்டிப்பாக வரேனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சன்னோட இவ வந்து ரெஸ்ட் ரூம் கரா. ஸோ நம்ம சன் வந்து ரெஸ்ட் ரூமில் மேக்கப் போட இதை பார்த்து இவனா இவ இவ்வளோ மேக்கப் போடுறா, மேக்கப் போடுறவங்களாம் ரொம்ப அழகாக இருப்பாங்கள்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க, அப்போது நம்ம சன் பற்றி என்னாச்சு உனக்கும் மேக்கப் போடணுமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் ஏன் எல்லோரும் மேக்கப் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்க, மேக்கப் போட்டாதான் எல்லாருமே வந்து அழகாக இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கும் வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஸோ அதனால தான் போடுறாங்க, நீயும் ட்ரை பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவளும் நம்ம ஹீரோயினுக்கு மேக்கப் போட்டு விட்றா. ஸோ இங்கே ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோ அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அப்போ ஹீரோயின் உள்ளே வரா. உள்ளே வந்து நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு ஃபைலை கொடுக்க, அப்போ ஹீரோ ஹீரோயிங்கை பார்த்து ஷாக் ஆகிற, என்னன்னா நம்ம ஹீரோயின் மேக்கப் போட்டிருக்கால. ஸோ அதை நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிட்டாரு. கண்டுபிடிச்சி என்ன நீ இன்றைக்கி மேக்கப் போட்டிருக்கியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுறாரு. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயிங்க்கு செம்ம ஷாக்கு, நான் மேக்கப் போட்டுட்டு எப்படி வந்து இவனுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து கண்டுபிடிச்சிட்டா. ஸோ வந்து அவள் என்ன சொல்கிற யோசிக்கிறானா, அவளோட ஃப்ரெண்டு சொல்லாத நம்ம சன் சொல்லியிருப்பா, இந்த மாதிரி ஒரு பையன் நீ மேக்கப் போடுறது வந்து கண்டுபிடிச்சானா அப்போனா அந்த பையன் வந்து உன்னை ரொம்ப நோட்டீஸ் பண்ணுறானா இருக்கும், அதனால் அந்த பையன் உன்னை லவ் பண்ணுறானா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பா. இதை யோசிச்சுட்டு ஐயோ இவனை லவ் பண்ணுறானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இப்படி யோசிக்க ஆரம்பிச்சுட்டா, இல்லை இல்லை நம்ம இவனோட கொஞ்சம் க்ளோஸாலாம் வரக்கூடாது, இவனோட தள்ளியே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் இங்கே யோசிக்கிறா. யோசிச்சுட்டு இல்லை நான் லைட்டாக லிப்ஸ்டிக் மட்டும் தான் போட்டேன், ஏன் பாஸ் போடக்கூடாதானு, இல்லை இல்லை அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. இங்கே ஹீரோயிங்கும் நம்ம ஹீரோயிங்கோட ஃப்ரெண்ட் சன்னும் ரெண்டு பேரும் வெளில வர, அப்போ நம்ம ஹீரோயிங்கோட சைல்டுஹுட் ஃப்ரெண்டும் அங்கே வராரு. ஸோ சைல்டுஹுட் ஃப்ரெண்டை பார்த்தோன்னே நம்ம சன்னோட மூஞ்செல்லாம் சுருங்கிருது. ஏன்னா காய்ஸ் நான் ஃபர்ஸ்ட் எபிசோடில் ஒன்று நல்லா எக்ஸ்பிளைன் பண்ண மறந்துட்டேன். என்னன்னா நம்ம சன்னுக்கும் ஹீரோயிங்கோட சைல்டுஹுட் ஃப்ரெண்டுக்கும் ஒரு சண்டை வந்திருக்கோம்ல, அது ஏன் வந்திருக்கோன்னா நம்ம சன் வந்து ஒரு ஸ்ட்ராபெரி கேக் வாங்கலாம்னு இருந்திருப்பா, ஆனால் அதுக்குள்ளே நம்ம ஹீரோயிங்கோட சைல்டுஹுட் ஃப்ரெண்டு வந்து வாங்கிடுவான். ஸோ அதனால தான் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு சண்டை வந்திருக்கோம். ஸோ இப்போ சைல்டுஹுட் ஃப்ரெண்ட் நம்ம ஹீரோயின் கிட்ட வரையா நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொல்ல சரின்ட்டு இவங்க வீட்டுக்கு போகிறாங்க. இங்கே சைல்டு ஃப்ரெண்ட் என்ன பண்ணுறானா, நம்ம ஹீரோவோட கம்பெனிக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் போடுறான். இந்த மாதிரி நானும் உங்கள் கம்பெனியில் வேலை செய்ய வந்து விரும்புகிறேன்னு சொல்லிட்டு, ஏன்னா இவன் என்ன நினைக்கிறானா இப்போ அங்கே நான் சேர்ந்தனா நான் ஹீரோயிங்கோட எப்போவுமே கூட இருப்பேன். ஸோ ஹீரோயிங்கோட இருந்தனா நான் அவளை ப்ரொடெக்ட் பண்ணுவேன் இந்த ஹீரோ கிட்டேருந்து அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். ஸோ இங்கே ஹீரோவோட ஃப்ரெண்டு தான் வந்து இவனோட அப்ளிகேஷன் பார்க்குறான். ஸோ அவன் வந்து அந்த ரிசியூம் பூரா படித்து பார்த்துட்டு இவனுக்கு இவனை ரொம்ப பிடிச்சிருது. ஏன்னா இவனை வந்து நல்ல வந்து ஒரு அவார்டு வாங்குகிற பர்சன்னு சொல்ல, ஏன்னா இவன் யூனிவர்சிட்டியில் ஒரு நல்லா படிக்கிற பையன். ஸோ அதனால் நம்ம கம்பெனிக்கு இவ்வளோ நல்லா படிக்கிற பையன் வந்து அப்ளிகேஷன் போட்டிருக்கானா நம்ம வந்து இவனை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்டே இவனை சேர்த்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க போகிறாரு. இதை கேட்டு ஹீரோ வந்து சரி நீ என்னமோ பண்ணி தொலை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாரு. ஸோ அதனால் இவரும் வந்து சரி நான் அவனை சேர்த்துக்கிறேன், சரி நம்ம இப்போ வந்து பார்ட்டிக்கு போகலாமான்னு சொல்ல, இல்லை இல்லை நான்லாம் ஒன்றும் வரல அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி நீ வரலையா நான் ஹீரோயிங்க கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டு ஹீரோயிங்க சரி நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அந்த டின்னர் சாப்பிட போகிறாரு. இங்கே நம்ம சன்னை காமிக்கிறாங்க. சன்
வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வரான். அங்கே வந்து ஸ்ட்ராபெரி கேக் வாங்குறான் ஒன்று. ஆனால் அங்கே வர நம்ம சைல்டு ஃப்ரெண்டை பார்த்துட்டு அவன் என்ன பண்ணிடுறான், இங்கே இருக்கிற எல்லா ஸ்ட்ராபெரி கேக்கும் எனக்கே பேக் பண்ணி கொடுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லிடுறா. ஸோ இதை கேட்ட அந்த பொண்ணு சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஸ்ட்ராபெரி கேக்கும் வந்து பேக் பண்ணிட்டு விட, இப்போ வந்து நம்ம சன் ரொம்ப ஹாப்பியாக சிரிக்கிறான், ஏன்னா இவன் வந்து ஸ்ட்ராபெரி கேக் இனிமே வாங்க மாட்டான்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம சைல்டு ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறேன்னா, நான் இங்கே ஸ்ட்ராபெரி கேக் வாங்கவே வரல, ஒரு பிரெட்டு தான் வாங்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இதை கேட்ட அவன் மூஞ்ச மாதிரி இதுன்னா இவன் இவன் வந்து இப்போ ஸ்ட்ராபெரி கேக் தான் வாங்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவன் எல்லா இதுவும் வாங்கியிருப்பான் ஸ்ட்ராபெரி கேக். இப்போ வந்து இவன் ஸ்ட்ராபெரி கேக்கே வாங்கலன்னு சொன்னோம், இவளோட காசுலாம் இப்போ வேஸ்ட்டாக போயிடுச்சு. இப்போ இவன் என்ன பண்ணுறான்னா, இந்த கேக்கெல்லாம் வந்து என்ன பண்ண வேஸ்ட் பண்ண முடியாதுல்ல, ஸோ அதனால் அவளோட ஆஃபீஸில் இருக்க எல்லாருக்கும் வந்து இந்த கேக்கை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி விடுறா. இந்த கேக்கெல்லாம் பார்த்து எல்லோரும் என்னடி குட் நியூஸாக என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்ன குட் நியூஸு, நான் என் மண் என்னோட தலையிலேயே மண்ணை வாரி விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, வந்து இந்த மாதிரி நம்மளோட ஆஃபீஸ்க்கு ஒரு புது எம்ப்ளாயி வந்து ஜாயின் பண்ணியிருக்கானாமே, இப்போ தான் வந்து ஹீரோட ஃப்ரெண்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறான்னு. அங்கே ஹீரோட ஃப்ரெண்டு நம்ம சைல்டு ஃப்ரெண்டை கூப்பிட்டு வராரு. ஸோ இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க இதை பார்த்தவளுக்கு காண்டி, இவன் எதுக்கு இந்த ஆஃபீஸ்க்கு சேர்றான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சன்னுக்கு செம கோவம் வருது. அப்போ என்ன ஆகுதுன்னா, நம்ம சைல்டு ஃப்ரெண்டுக்கிட்ட நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு அந்த கேக்கை வந்து கொடுக்க, இதை பார்த்து இல்லை இல்லை நீங்கள் கொடுக்காதீங்கன்றா. நெக்ஸ்ட் வந்து எல்லாரும் இவளை பார்க்கறது பார்த்து இல்லை இல்லை நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச்சை மாற்றிடுறா. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, வந்து இவர் வந்து வெறுப்பேற்றிக்கிட்டே வந்து அந்த கேக்கை சாப்பிட்றாரு நம்ம சன் முன்னாடி. இங்கே சன்னாலே எதுவும் பண்ண முடியல, அவளுக்கும் காண்ட் எடுத்து இவன் சாப்பிட்றதுல பார்த்து இருந்தாலும் அமைதியாக இருக்கணும். இங்கே நம்ம ஹீரோயின் பார்க்கறதுக்காக நம்ம சைல்டு ஃப்ரெண்ட் வந்து ஏ வா ரொம்ப ஒர்க் பண்ணுற வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட, அப்போ அவள் ஏஞ்சிட்டு வரும்போது நம்ம இவருக்கார் பார்த்தீங்களா, நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு அவர் கால் பண்ணி இந்த மாதிரி இன்றைக்கி நம்ம பார்ட்டி டின்னர் சாப்பிட போகிறோம், ஸோ நீ வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு சரி கேட்டு நம்ம ஹீரோயிங்க சரி அப்படின்றா. ஸோ அவளோட ஃப்ரெண்டுக்கிட்ட இந்த மாதிரி நான் வந்து டின்னர் சாப்பிட போகிறேன், அவர் வந்து கூப்பிட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சொல்லிடுறா. ஸோ இதை கேட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, சரி நானும் வேணா உன்னோட வரேனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. இதை கேட்டு நம்ம ஹீரோயிங் வந்து சரி ஓகே வா அப்படின்ட்டு சொல்ல வரா, அதுக்குள்ளே பின்னாடிலேருந்து ஒரு வாய்ஸ் நீ எல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அது வேறு யாரும் இல்லை நம்ம ஹீரோ தான். ஸோ நம்ம ஹீரோ சொல்வார், இது மாதிரி வரக்கூடாதுன்னு நீ யாரா சொல்லணும், நீ எதுக்கு அவளோட வர, நீ அவளோட பக்கத்து வீட்டு பையன் தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். இதை கேட்டு ஓ இவனுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயோட ஃப்ரெண்ட் அப்படியே பார்க்குறான். அப்போ என்ன ஆகுதுன்னா, நம்ம ஹீரோ சரி வா நம்ம போகலாம் நம்ம டின்னர் சாப்பிட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயிங்க அங்கேருந்து கூப்பிட்டு போயிடான். இதெல்லாம் பார்த்து நம்ம சைல்டு ஃப்ரெண்டுக்கு சமக்கோ வருது. அவன் என்ன சொல்கிறான்னா, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். இங்கே நம்ம ஹீரோயிங் ஹீரோட ஃப்ரெண்டு அண்ட் ஹீரோ இவங்க மூணு பேருமே உட்காந்து சாப்பிட, அப்போ என்ன ஆகுதுன்னா, நம்ம ஹீரோயிங் எதுவுமே புக் பண்ணல. இதை பார்த்து ஹீரோ என்ன நீ எதுவுமே புக் பண்ணல, என்ன வேணுமோ புக் பண்ணிக்கோ, இது வந்து எங்கள் கம்பெனி ரோல், எங்களோட எம்ப்ளாயிக்காக நாங்கள் வந்து எதுவாக இருந்தாலும் புக் பண்ண விடுவோன்னு. நம்ம ஹீரோயிங் ஓகேவா எது புக் பண்ணாதோன்னு சரின்றாங்க. ஸோ நம்ம ஹீரோயிங் அங்கே இருக்கிற எல்லா சாப்பாடையும் ஆர்டர் பண்ணிடுறா. ஸோ அதெல்லாம் உட்காந்து நல்லா வாங்கு வாங்குன்னு தின்னு இதை இவங்க ரெண்டு பேரும் பார்க்குறாங்க. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் வெறும் டீ மட்டும்தான் ஆர்டர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேர் குடிச்சிட்டு பார்க்க, இதை பார்த்த ஹீரோயிங் என்ன நீங்கள் என்ன அப்படியே பார்க்குறீங்க, வந்து சாப்பிடுங்களேன் அப்படின்னு சொல்ல, நீ ஏன் இவ்வளோ சாப்பிட்றேன்னு சொல்லி கேட்க, நான் ஆர்மியில் இருக்கும்போது நான் இவ்வளோ தான் சாப்பிடுவேன், எனக்கு வந்து இவ்வளோ சாப்பிட சொல்லி கொடுத்துருக்காங்க, நான் சாப்பிட்றேன், ஏன் உங்களுக்கு வேணாமா எடுத்து தின்னுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறா. அப்போ ஹீரோ திரும்பி எனக்கு இன்னொரு பிளேட் ஆஃப் பீஃப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறாரு. அப்புறம் வந்து நம்ம ஹீரோயின்ஸ் இருக்கிறான், ஆ வாங்க 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 சாப்பிடுங்க நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறா. இப்போது நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு என்ன பேசுகிறாங்கன்னா, இந்த மாதிரி அவங்களோட ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் லீக் ஆகிடுச்சா, ஸோ அதை பற்றி தான் பேசுகிறாங்க. அப்போ நம்ம ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டு நம்ம ஹீரோயிங்க பார்க்க, நம்ம ஹீரோயிங் என்ன சொல்கிறேன்னு அது பாருங்கள், நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ நான் லாயலாக தான் இருக்கேன், என்னோட ஆர்மி பாரு நான் லாயலாக தான் இருக்கணும், ஸோ அந்த படி தான் நான் இருக்கேன், நான் வந்து யாருக்கும் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் ஒன்று கொடுக்கல, ஸோ என்ன சந்தேகப்படாதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயிங் சொல்லிடுறா. இதை கேட்டு நம்ம ஹீரோ வந்து நான் ஒன்று நம்புகிறேன், ஸோ நீ வந்து என் நம்பிக்கையை வந்து போக வச்சிடாத அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல, இதை கேட்டு அவ்வளோ ஓகே பாஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. ஸோ இப்போ நம்ம ஹீரோயிங் வந்து நம்ம ஹீரோட ஃப்ரெண்டுக்கிட்ட, நீயோ ஹீரோ காலேஜ்லேருந்து ஃப்ரெண்டாமே எப்படி ஃப்ரெண்ட் ஆனீங்க அப்படின்னு சொல்ல, அவர் சொல்கிறாரு, ஹீரோயினோட ஐடல் தெரியுமா, அவன் வந்து ஒரு வாட்டி ஒரு டீச்சர் என்னை நல்லா போட்டு திட்டும் போது அவன் தான் காப்பாற்றினான், ஸோ அன்னிலேருந்து நாங்கள் ஃப்ரெண்ட் ஆனோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு. ஸோ இப்போ இவங்க மூணு பேருமே நடந்து போயிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோ ஹீரோயின்க்கு குளிருமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோட் அவுத்து நம்ம ஹீரோயின்க்காக போட வந்தால் நம்ம ஹீரோயிங் அவள் கோட் அவுத்து ஐயோ ரொம்ப வேர்க்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவக்குற. இதை பார்த்து ஹீரோ அவ்வளோதான் ரொம்ப எம்பாரஸ் ஆகிறார், ஐயோ நம்மளுக்கு பல்ப் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோட்டை கையில் வைக்கிறாரு. இதெல்லாம் வந்து நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு எல்லாத்தையும் பார்த்துடுறாரு. அப்போ என்ன ஆகுதுன்னா, நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ பார்த்து நீங்கள் எதுக்கு உங்கள் கோட்
ஆகுத்தீங்க, உங்களுக்கும் வந்து சூடாக இருக்கா, அதாவது வேர் கூத்துட்டானே நம்ம ஹீரோ ஆமான்றாரு. அப்போது நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு வந்து, ஆமாம் எனக்கு வந்து புழுங்குது, நானும் அவுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவுக்குறாரு. நெக்ஸ்ட் மறுபடியும் போட்டு, இல்லை இல்லை எனக்கு குளிருதுன்ட்டு போடுறாரு. ஸோ அப்போது நம்ம ஹீரோ வந்து என்ன பண்ணுறாருனா, அப்படிக்கா திரும்பி பார்த்தா நம்ம ஷேடோ ஃப்ரெண்டு வராரு. இதை பார்த்து இவனை கடுப்பேற்றணுண்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் அவரோட கோட் ஆகுது நம்ம ஹீரோயின்க்கு போட்டு விட்டு, இதை பாரு உனக்கு வந்து ரொம்ப குளிரும் இதை போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கோட்டை போட்டு விடுறாரு. இதை பார்த்து நம்ம ஹீரோயின் கொண்டு போடல, என்னடா இவன் டக்குன்ற கோட்டை போட்டு விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஷாக்கிங்காக நம்ம ஹீரோ இருக்காருல அவரை பார்க்குறா. அப்போது அங்கே ஷேடோ ஃப்ரெண்டு வந்துடுறான். வந்தோடனே அவன் என்ன பண்ணிடுறான்னா, சார் நீங்களே உங்கள் கோட்டை வச்சுக்கோங்க, எனக்கு ஏன் கோட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து கழட்டி கொடுத்துட்றான். அப்போ ஷேடோ ஃப்ரெண்ட் வரியா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆ போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கும் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டுக்கும் ஒரு பாய் போட்டுட்டு இவங்க ரெண்டு பேர் போகிறாங்க. அப்போ ஷேடோ ஃப்ரெண்ட் ஹீரோயை பற்றி, என்னடியோ மூஞ்செல்லாம் ரெட்டாக இருக்குது, என்ன நிறைய குடிச்சிட்டியா என்னன்னு, சாச்சா அப்படியெல்லாம் நான் ஒன்று குடிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர் போகிறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் லைட்டாக ப்ளஷ் பண்ணுறா அவளுக்கே தெரியாமல், சாதாரண ஃபேஸ் வந்து ரெட்டாக இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம ஹீரோயை கண்டுபிடிச்சிட்டு வாபா சீக்கிரம் போகலான்னு சொல்லிட்டு அவனை கூட்டிகிட்டு போகிறான். இங்கே நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு அவனை கலாய்க்கிற, என்னடா கோட்டை லாவத்து கொடுக்குற, என்னமோ நடக்குது, நீ அவளை லவ் தானே பண்ணுறேன்னு, ஏய் அப்படிலாம் இல்லை, நான் உமன்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணுறேன், ஸோ அதனால தான் நோனி, இல்லை இல்லை உன்னை நம்ப மாட்டேன் அப்படின்றாரு. ஸோ இங்கே ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, வீட்டுக்கு வந்தோடனே ட்ரிங்க் பண்ணுறாரு. ஸோ அவர் வந்து ட்ரிங்க் பண்ணிக்கிட்டே இருக்க அவருக்கு என்ன ஆகுதுன்னா, கண்ணை மூடுனா நம்ம ஹீரோயின் தான் ஞாபகம் வரா. ஸோ ஹீரோயின் கூட அவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுலாம் ஞாபகம் வருது. சில பார்த்து, ஐயே இவ எதுக்கு என் மண்டையில் இருக்கா, ஏய் நீ என் மண்டையை விட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டுவார். ஸோ இப்போ இவர் என்ன பண்ணுறாரு, ஹீரோயினுக்கு கால் பண்ணுறாரு. அப்போ ஹீரோயின் வந்து, பாஸ் உங்களுக்கு என்ன வேணும், என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நம்ம ஹீரோ வந்து, எனக்கு போர் அடிக்குது அதனால உனக்கு வந்து கால் பண்ணணும், என்ன இவர் போர் அடிச்சா எனக்கு கால் பண்ணுவானா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க, அப்போ ஹீரோ காலை கட் பண்ணிடுறாரு. ஸோ நம்ம ஹீரோயிங்க ஒர்க்கை பார்க்குறா. மறுபடியும் ஹீரோ கால் அட்டன் பண்ணிட்டு, இந்த மாதிரி நீ வந்து ரொம்ப டிஃப்ரெண்டான பொண்ணாக இருக்க, நீ ரொம்ப வந்து அட்ராக்டிவான பொண்ணாக இருக்கான்டு ஹீரோயின் பற்றி பெருமையாக பேச, நீ எனக்கு குடிச்சிருக்க தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கண்டுபிடிச்சிடறா. ஸோ இப்போ ஹீரோ எனக்கு வந்து இது கஞ்சி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நம்ம ஹீரோ எங்கே சரி அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். ஆனால் ஹீரோ வேறு வேறு லாங்குவேஜாக பேசுகிற மாதிரி ஃபஸ்ட் இங்கிலீஷில் பேசி, நீ யார் வெளியில் போ அப்படின்னு கதை முடிகிறார். ஸோ மறுபடியும் நம்ம ஹீரோயின் திட்ட, மறுபடியும் வெளில வந்து வேறு ஏதோ லாங்குவேஜில் பேசி தடுத்து விடுறாரு. நம்ம ஹீரோயின் காண்டா, ஏய் ஒரு லாங்குவேஜ் பேசுகிறா, ஏன்டா இந்த லாங்குவேஜ்லாம் பேசுகிறேன், சைனாவே பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறா. அப்போ ஹீரோ வந்து, சைனா தான் பேசணுமான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்கிட்ட க்ளோஸ் ஆகிறா. மறுபடியும் உள்ளே போயிடறான். ஸோ மறுபடியும் ஹீரோ கதை, ஹீரோயின் கதை தட்டி வந்து ஹீரோ வெளில வர வைக்க, ஹீரோ வந்து அந்நியாசையோ அப்படின்னு சொல்லிட்டு கொரியன் பேச ஆரம்பிச்சிட, ஐயோ இவனை கட்டுப்படுத்தவே முடியல, இவன் ஏன் இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு டென்ஷன் ஏற்றிட்டு இருக்கோம். இவன் ஒரு இடத்த நிறுத்த மாட்டான், நம்ம ஹீரோயிங்க பாடுபடுத்திட்டு வந்த மாதிரி நம்ம ஹீரோயின் ஷோல்டர் மேலே சாயிறது, நம்ம ஹீரோயிங்க இப்படி ஆடுறது அப்படி ஆடுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு வேலையாக ஹீரோயிங்கும் வந்து ஹீரோட வீட்டுக்குள்ளே வந்துடா. வந்தோடனே நம்ம ஹீரோக்கு அந்த கஞ்சி ஊட்டி விடுறதுக்காக அவள் அப்படியே ஓப்பன் பண்ணி வைக்கிறான். ஏன்னா ஹீரோ ட்ரிங்க் பண்ணியிருக்காருல, ஸோ அதனால. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, அவள் ஹீரோ கிட்ட வர நம்ம ஹீரோ டக்குன்னு என்ன பண்ணிடுறாரு, அவளோட இடுப்பு இருக்கு பாத்தீங்களா, சோ அதை அப்படியே பிடிச்சி இழுக்கிறாரு. இதை பார்த்து ஹீரோயின், பாஸ் விடுங்க பாஸ் என்ன பண்றீங்க அப்படின்றா. ஆனாலும் ஹீரோ என்ன பண்றா, டக்குன்னு ஹீரோயிங்க ரொம்ப க்ளோஸா எழுத்துட்டு வராரு. இதை பார்த்து பாஸ் என்ன பண்றீங்க அப்படின்ட்டு அவர் சொல்றா. சோ இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருக்கு காய்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய் காய்ஸ்.